வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப மக்களுக்கு வர நோய்க்கு முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு, அதை நான் சொல்ல போறேன். எப்படின்னா, நம்ம சாப்பிடுற விஷயம் தான்ப்பா. என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடுறது ஏதோ இப்ப மருந்துகள்லாம் கலக்கி என்னென்னமோ செஞ்சு விவசாயம் பண்ணி நிறைய மகசூல் எடுத்து இப்ப கொடுக்கறதுனாலே மக்களுக்கு நோய் வருது, அது வேற விஷயம். நம்மளுக்கு எது கிடைச்சாலும் நம்ம நல்ல மென்று சாப்பிட்டோம்னா பிரச்சனை வராது. அது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். எந்த சாப்பாடுனாலும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வச்சுக்கணும். சாதம், அதில் குழம்பு, காய்கறி, பச்சைக்காய், இதெல்லாம் வச்சுக்கிட்டு தட்டு நம்பி போகும். சாதம் இவ்வளவுதான் இருக்கும், மற்றதெல்லாம் வைக்கும்போது ஒரு தட்டு நம்பிடும். அதை பார்க்கணும். பார்த்தாலே நம்மளுக்கு வந்து சரி, இவ்வளோ இருக்கு, இவ்வளோ சாப்பிட்டா நம்மளுக்கு போதும் அப்படின்னு தோணும். அதை விட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. சோத்துக்கு இருக்க, குழம்புக்கு இருக்க, ரசத்துக்கு இருக்க, காயை தனியாக தட்டில் வச்சுக்கிட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா அளவுக்கு மீறி சாப்பிடுவீங்க. அளவுக்கு மீறி சாப்பிடுவீங்களா, அது வேற. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒரே தட்டில் வச்சு குழம்புக்கு கொஞ்சம் மருந்து சாப்பிடணும், ரசத்துக்கு அடுத்து தயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம பிரித்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா போதும், மற்றதெல்லாம் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். கொஞ்சமாக எடுத்து வாயில் வைக்கணும். வாயில் வச்சு வாயை கப்புனு, வாயில் வச்சோடனே வாயை கப்புனு மூடிக்கிறணும்ப்பா. மூடிக்கிட்டு நல்லா மெல்லணும். நம்ம பறக்க பறக்கையாக போட்டது காய்கறி எல்லாம் முழுசாக இருக்கும், போட்டதெல்லாம் என்ன செய்யணும், நல்லா மெல்லணும்ப்பா. நல்லா மெல்ல 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 வாயில் இருக்க உமிழ்நீர் சுரந்து அது அப்படியே ஒரு இது இல்லாமல் அப்படியே கூழ் மாதிரி ஆக்கிடும். அப்புறமேலும் நம்ம முழுங்கணும். அப்படி நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம், சாப்பிட்டு சுகாதாரமாக இருக்கிறதா சம்பாதிக்கிறோம். அப்படி சாப்பிடும் போது நம்ம அவசர அவசரமாக கபக்கு கபக்குன்னு மென்று முழுங்கினோம்னா நம்ம பின்னால் நோயை தெரிஞ்சுட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டியதுதான். அதனால தான் சொல்கிறேன், இப்படி நம்ம இப்படி சாப்பிட்டு பழகினோம்னா நம்மளுக்கு வந்து நோய் நொடியே வராது. இப்போ நம்ம உமிழ் நீரோட நம்ம முழுங்குறோம். முழுங்குறப்ப வயிற்றுக்குள்ளே ஏற்கனவே இறைப்பையில் நல்லா அது சுரக்கிறதுக்கான நீர்கள்லாம் சுரந்து நிற்கும். அப்போ நம்ம முழுங்குற அந்த கூழ் மாதிரி உணவும் அந்த இறைப்பை நீர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுவும் இந்த உணவு சேர்ந்து நல்லா அறப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதை இவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு முதல் போய் தண்ணி குடிக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு முதல் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முதலே தண்ணி குடிச்சிடணும். தண்ணி குடித்தா அந்த தண்ணி வந்து இறைப்பையை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சாப்பாட்டை பார்க்குறோம் இல்லையா, பார்க்கும்போதே வந்து அந்த இறைப்பையில் நீர் சுரக்கும். வாயில் எச்சு ஊறி, ஏதாவது ஒரு மாங்காய் ஒரு பிரியமானது பார்ப்போம்ல, அப்புறம் நம்மளுக்கு எச்சு ஊறுது இல்லையா, அந்த மாதிரி எச்சு ஊறும். அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம், நல்லா மென்று அனுப்புகிறோம், இறைப்பைக்கு அனுப்புகிறோம். இறைப்பையில் இருக்க நீரும் அதுவும் நல்லா ஜீரணித்து உடம்புல சேர வேண்டிய சத்தெல்லாம் சேர்த்துட்டு அனுப்பிடுது. அப்போ நம்ம சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு தண்ணியே குடிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்றதுக்கு முன்னால் தண்ணி குடிப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வாய் போடுவாங்க, ஒரு வாய் தண்ணி குடிப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு வாயும் சாப்பிட்டுப்பாங்க, ஒரு கிளாஸ் தண்ணியை கட கடகடன்னு குடிப்பாங்க. அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அந்த தண்ணி போய் அந்த இறைப்பையில் சுரக்கிற நீர், அந்த கெட்டியாக இருக்க அந்த நீரை வந்து ஜீரணமாகற நீரை வந்து தண்ணி ஆக்கிரும். நம்ம ஊற்றுற தண்ணி வேற, உமிழ்நீரில் போகிற தண்ணி வேற, எல்லா தண்ணியும் சேர்ந்து கடைசியில் சாப்பாடு மிதக்க ஆரம்பிச்சிடும். இறைப்பைக்குள்ளே மிதந்து சரியாக செரிமானமாகாது. இப்போ கிரைண்டர்லேயே ஆட்டுக்கல்லையே மாவாட்டும் போது அளவான தண்ணி ஊற்றி ஆட்டினா தானே அரையுது. அதை விட்டு போட்டு தண்ணி கிணி ஊற்றி வச்சு அரையவே அரையாது. அது மாதிரி மாவாட்டுற மாதிரி நம்ம இறைப்பை அளவாக தண்ணி ஊற்றி அளவு, அதாவது நம்ம எச்சியும் வாயில் இருக்க வயிற்றில் இருக்க நீரும் போதும். தேவையில்லாமல் தண்ணி குடிக்கக்கூடாது. அதனால் சாப்பிட்டுட்டு நல்லா மென்று, அப்போ வந்து நம்ம ரொம்ப சாப்பிட மாட்டோம். நம்ம மென்று நிதானமாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் நேரம் ஆகும். அவ கவக்குன்னு முழுங்கினா சீக்கிரமாக மூணு தட்டு சோறுனாலும் சாப்பிட்டு போடுவோம். நம்மளுக்கு போகிறது தெரியாது, கவக்குன்னு இதாகிடும். அப்போ நம்ம நிதானமாக மென்று சாப்பிடையில நம்மளுக்கு நேரமும் எடுக்கும். சரி, நம்ம இவ்வளோ சாப்பிட்டோங்கிற தட்டில் பார்த்த திருப்தியும் கிடைக்கும். அப்போ நல்லா மென்று சாப்பிடும் போது நமக்கு அதே சரியாக போயிடும். உமிழ்நீரோட போகிறப்ப வயிறு நல்லா நிறைஞ்சு போயிடும், போதும் அப்படிங்கிற மன திருப்தி ஏற்படும். சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க. அப்புறம் சாப்பிட்டு உடனே படுக்கக்கூடாதுப்பா, அப்படியே மெல்ல நடந்து போகணும். வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகக்கூடாது. வாக்கிங் போகிறது பட்டினியாகத்தான் போகணும். வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு உடனே சாஞ்சு உட்காரவோ படுக்கவோ கூடாது. அப்படியே கொஞ்சம் ஒரு கடை வரைக்கும் போயிட்டு வரலாம்,
இல்ல வீட்டுக்குள்ளே போகலாம், இல்ல வீட்டு முன்னால இருக்க தெருவுல போய் சுத்தலாம். இப்பதான் கொரோனா வந்திருக்கேன், வெளியே வீட்டை விட்டு வெளியே போக கூடாதும்பாங்க. ஒரு மொட்டை மாடிக்காவது போகலாம், மத்தியான நேரத்துல எப்படி மொட்டை மாடிக்கு போறதுன்னு கேட்பீங்க. வீட்டுக்குள்ளே கூட அப்படி இப்படி நடந்து கொடுங்க, நடந்து கொடுத்துக்க வாசல்ல நடந்து கொடுங்க. இப்படிலாம் இருந்துட்டு ஒரு 10-20 நிமிஷம் நடந்தா போதும், அப்புறம் வந்து கூட அசந்து உட்காந்துக்கலாம். இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ட உணவு முழுமே அவங்க உடம்புல சேரும். வேற இந்த பின்னால வயசான காலத்துல இப்ப சின்ன வயசுல சேர்ந்துக்கிறோம் உங்களுக்கு, இதே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிரச்சனை ஆகி கடைசியில அப்புறம் தான் பிரஷரு, ஹார்ட் பிரச்சனை, சுகர் பிரச்சனை இப்படின்னு வர்றது. அதனாலதான் நம்ம சாப்பாட்டு முறை தான் நம்ம உடம்ப காப்பாத்துது. நம்ம இப்படி எல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம இதா இருந்தோம்னா, பத்திரமா இருந்தோம்னா, நமக்கு நோய் நொடி இல்லாம ரொம்ப நாள் வாழலாம்ப்பா. ஆஸ்பத்திரிக்கு போய் அலைய வேண்டிய இது இல்லை. நம்ம வாட்டில் நம்ம உடம்ப காப்பாத்திட்டு வெடுப்பா நல்லா சுறுசுறுப்பா இருக்கலாம். இப்படி எல்லாம் பாட்டி சொன்ன மாதிரி சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி